ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். புத்திர தோஷம், குழந்தைகள் இல்லாமல் போகிற புத்திர தோஷத்தை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. விஞ்ஞானம் ஒரு பக்கத்தில் அசுர வளர்ச்சி அடைந்து இனிமே பிள்ளைகள் இல்லை என்பது யாருக்குமே கிடையாது, இந்த உலகத்தில் எல்லோருக்கும் குழந்தை இல்லைன்னு யாருமே இல்லை, அவ்வளவுத்துக்கு மருத்துவம் முன்னேறி விட்டது, எப்படியாவது நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு பக்கம் விஞ்ஞானம் மாறுதட்டி கொண்டாலும் இன்னொரு பக்கம் குழந்தை இல்லாதவர்களை நாங்கள் தினசரி பார்த்து கொண்டே இருக்கோம். என்னுடைய ஜாதகம் பார்க்க வர நிறைய நிறைய கஸ்டமருக்கு பிள்ளை இல்லைன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன, செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். பல பேருக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து, அந்த யாகங்களை செய்து, அந்த தான தர்மங்களை செய்து, அந்த வழிபாடுகளை செய்து இந்தியாவில் செல்ல வேண்டிய சில கோயில்களுக்கு போய் குழந்தையை கண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. புத்திர பிள்ளை இல்லாட்டி என்னிடம் 10 வருஷமாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை கிடைத்திருக்கின்றது, அவர்களுக்குண்டான புத்திர தோஷ பரிகாரங்களை எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம், நான் செய்திருக்கேன். கலந்த என்ன தோஷத்தினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்பதை ஆழமாக அறிந்து அந்த கிரகத்துக்குண்டான பரிகாரத்தை முறையாக செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. புத்திர காமேஷ்டி யாகம், பிள்ளை இல்லாத செய்யக்கூடிய பூஜை, அந்த பூஜையை செய்ததன் பின் குழந்தை கிடைத்தவர்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். மருத்துவ உதவியை பெற்றுக்கொண்டாலும் சில பேர் என்னிட சொல்லுவோம், நாங்கள் மருத்துவ உதவியை பெற்றுக்கொண்டோம் ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போனோம், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் செய்யும் டாக்டர்கள் எல்லாம் பார்த்தோம், குழந்தை உண்டானது ஆனால் அழிந்து விட்டது, எங்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை, அவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இந்த மருத்துவத்தை செய்து கொண்டு இந்த பரிகாரங்களையும் செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு பார்க்குறோம். என்ன பரிகாரத்தையும் செய்து முடித்து விட்டோம் ஐயா, எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டோம், இலங்கையில் இந்தியா சிங்கப்பூர் மட்டும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம், குழந்தை இல்லையே என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் எனக்கு தெரிந்தவர்கள், இவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறி மாறுதட்டி கொண்டாலும் இன்றைய தினம் மட்டும் எனக்கு தெரிய குழந்தை இல்லாதவர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேருக்கே அந்த நிலைமை இருக்கின்றது. சரி, இப்போ புத்திர தோஷத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம். புத்திர தோஷம் ஏன் வருகின்றது? போன பிறவியில் நீங்கள் செய்த சில பாவங்களுக்காக இந்த பிறவியில் உங்களுக்கு பிள்ளை இல்லை, அல்லது இந்த பிறவியிலேயே நீங்கள் செய்த சில பாவத்திற்காக நீங்கள் பிள்ளை இல்லையே என்பது மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய கவலை. அந்த தோஷம் என்ன செய்கின்றது? அந்த புத்திர தோஷம் உங்களுக்கு குழந்தை இல்லையே என்கின்ற கவலையையும் அந்த துன்பத்தையும் தருகின்றது. உங்களுடைய பணம், ஏகப்பட்ட பணம் இருக்குது, என்னட்ட இருக்கிற மாக்கள் கோடீஸ்வரனுக்கும் மேலே கோடீஸ்வரன், கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, எத்தனையோ ஒரு மருத்துவமனையை வாங்குற அளவுக்கு பணம் இருக்குது, ஆனாலும் எந்த மருத்துவ பரிசோதனைகள் செய்தும் குழந்தை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் போன பிறவியில் செய்த பாவம். என்னென்ன பாவம் செய்ததனால் குழந்தை கிடைக்கவில்லை? ஆசிரியர்களை மதிக்காதது புத்திர தோஷத்தினுடைய மிகப்பெரிய பாவம். உங்களுக்கு கல்வி கற்றுத்தன்ற ஆசிரியர் ஒருத்தர் ஓலெவல் படிக்கிற இடத்துல அவனுக்கு நல்ல விஞ்ஞான ஆசிரியர் அமைந்தால் அவன் டாக்டராக வாரான், ஓலெவல் படிக்கக்குள்ள அவனுக்கு நல்ல மேக்ஸ் மாஸ்டர், நல்ல மேக்ஸ் மாஸ்டர் ஆள் இருந்தால் அவன் இன்ஜினியராக வாரான், நல்ல தமிழ் வாத்தியாராக இருந்தால் அவன் பெரிய கலைஞனா, கவிஞனா, கற்பனையாளனாக வாரான். இந்த மாதிரி நல்ல ஆசிரியர்கள் தான் காரணம் ஒரு மருத்துவராகவும் ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, லோயராக எல்லாம் பெருசாக வரத்துக்கு ஆசிரியர்கள் தான் காரணம். அந்த ஆசிரியர்கள் மேல் இவன் கொண்ட பற்று தான் காரணம். சரி, அப்படியெல்லாம் உங்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர்களை உட்கார வச்சு ஆசிரியர் நின்று கொண்டு பாடம் எடுத்து தருகின்றார். அந்த ஆசிரியர் அந்த இடத்துலையே தான் நிற்கிறார், மாணவன் படித்து அதை விட 10 மடங்கு மேலே செல்கின்றார். ஒரு புனிதமான தொழில் ஆசிரியர் தொழில், கல்வியை சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட ஆசிரியர்களை மதிக்காட்டி உங்களுக்கு புத்திர தோஷம் வரும். ரெண்டாவது, கருக்கலைப்பு செய்வது, மற்றவர்களுக்கு கருக்கலைப்பு செய்வது, அல்லது கருக்கலைப்பு செய்வதற்கு உடந்தையாக இருப்பது, அல்லது உங்களுடைய மனைவி கருக்கலைக்க வைப்பது, ஒரு கருவை சிதைப்பது, இது வந்து புத்திர தோஷத்தை உங்களுக்கு தரும்.
குழந்தைகளை அடித்து துன்புறுத்துவது, பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, துன்புறுத்துறது. போன புறவியில் பிள்ளைகளை நீங்கள் மிக மோசமாக துன்புறுத்தினால் உங்களுக்கு இந்த புறவியில் புத்திர தோஷம் ஏற்படும். குழந்தைகளை மிரட்டுவது, பயமுறுத்துவது, அவர்களை விரட்டி அடித்து பயம்படுத்தி அந்த மாதிரி கொடுமைகளை பிள்ளைகளுக்கு செய்து வந்தால் உங்களுக்கு அடுத்த புறவியில் புத்திர தோஷம் வரும். மாட்டையும் கண்டையும் பிரிப்பது, பசு மாட்டுகிட்ட பால் குடிக்கிற கண்டை பால் குடிக்க விடாமல் அது ஓரளவு குடிக்க விட்டு அது குடித்ததுக்கு பிறகு மிச்சப்பாலை கறந்து எடுத்து நீங்கள் எடுக்கிறது நியாயம் இருக்குது. கண்டையே பால் குடிக்க விடாமல் பசுவையும் கண்டையும் பிரித்து வைத்து அந்த கண்டு கொடுக்க வேண்டிய பாலையெல்லாம் எடுத்து நீங்கள் குடிப்பது, இதுவும் புத்திர தோஷத்திற்கு ஒரு காரணம். மாட்டையும் கண்டையும் பிரித்து விடுவது, அல்லது பால் குடி பருவத்தில் இருக்கக்கூடிய கண்டை மாட்டை விட்டு பிரித்து விற்பது, அல்லது அந்த கண்டை வச்சுக்கொண்டு மாட்டை விற்கிறது, கண்டுக்கு பால் கொடுக்காமல் விடுறது, இதெல்லாம் மாட்டையும் கண்டையும் பிரித்தால் புத்திர தோஷம் ஏற்படும் என்பதை ஞாபகம் பிடிக்கும். பேச்சாலும் செயலாலும் குழந்தைகளுடைய மனதை அல்லது மற்றவர்கள் மனதை புண்படுத்துவது, உங்களுடைய பேச்சினால் சில பேர் பேசுவாங்க அப்படியே மனசு சுக்கு நூறாக உடைஞ்சு போயிடும், மனசில் அவ்வளவு காயங்கள் இருக்கும், அதை மறக்கவே முடியாது, அவ்வளவு மோசமான கேவலமான வார்த்தைகளினால் பேசுவார்கள். அதே மாதிரி பேச்சினாலும் செயலினாலும் அவர்களுடைய நடத்தை, அவர்கள் பழகுகின்ற விதம், அவர்களுடைய பழக்க வழக்கம் மற்றவர் மனத்தை காயப்படுத்தும். பேச்சினாலும் செயலாலும் மனதை புண்படுத்துவது, இதுவும் புத்திர தோஷத்தை குறையும். முட்டைகளை உடைத்தல், சில பறவைகள் வந்து முட்டை போட்டுட்டு போகும் குஞ்சு பொறிப்பதற்காக, அந்த முட்டைகளை நாங்கள் எடுக்கிறது, அதை உடைக்கிறது, அந்த குஞ்சு பொறிக்க விடாமல் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன வயசில் செஞ்சிருந்தாலும் குழந்தை பாக்கியம் பெரியாளாக வந்தோன்னே கிடைக்காமல் போகும். குழந்தைகளிடம் வெறுப்பை காண்பிப்பது, அது உங்களோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு பிள்ளைகளை பிடிக்காது, சில பேருக்கு சின்ன பிள்ளைகளை பிடிக்காது, அவர்கள் குழப்படி பண்ணினா பிடிக்காது, அழுதா பிடிக்காது, ராத்திரியில் அழுமினா கத்தினா பிடிக்காது, இந்த மாதிரி குழந்தைகளிடம் உங்களுடைய வெறுப்பை காட்டுவது, பிள்ளைகள் வந்து கடவுளுக்கு சமன், அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பில் கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு, தெய்வத்தினுடைய சிரிப்பு அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பு. யாழினிது குழலினிது என்பது தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள்னு திருவள்ளுவர் சொல்லுவார். யாழ் வந்தால் இப்போ நல்ல சத்தமாக இருக்கும், புல்லாங்குழலோட சத்தம் அருமையாக இருக்கும், ஆர் இப்படியெல்லாம் சொல்கிறான்டா, தங்களுடைய பிள்ளைகள் பேசுகிற அந்த மழலை சத்தத்தை கேட்காதவர்கள்லாம் யாழினிது குழலினிது என்பர் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அவ்வளவு அழகாக அந்த புள்ளை சிரிக்கும், அந்த ரசனை, அந்த சத்தம், அந்த பார்வை, அந்த வசனம் எல்லாம் தெய்வத்துக்கு நிகரானது. குழந்தைகள் மிருகங்களின் குட்டிகளை அடிப்பது, சில பேர் நாய்க்குட்டி போட்டால் நாய்க்குட்டி அடிக்கிறது, ஏதாவது மிருகங்களுடைய குட்டிகளை துன்புறுத்துவது, அடிப்பது, கொல்லுவது, இதெல்லாம் புத்திர தோஷத்தை தரும். இப்போ முன் ஜென்மத்தில் இந்த மாதிரி வேலைகளை செய்தால் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும், அல்லது இந்த ஜென்மத்திலேயே இளமை பருவத்தில் இந்த மாதிரி காரியங்களை செய்தீர்களாக இருந்தால் நீங்கள் குழந்தை பெறக்கூடிய பருவத்தில் உங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும். இது வந்து முன் ஜென்ம பாவம். ஜாதகத்தில் அஞ்சாவது வீடும் ஒன்பதாவது வீடும், முக்கியமாக ஐந்தாவது வீடை தான் நாங்கள் புத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். அஞ்சில் சனி இருந்தால் குழந்தை தாமதமாக இருக்கும், புத்திர தோஷம். அஞ்சில் செவ்வாய் இருந்தால் புத்திர தோஷம். அஞ்சில் ராகு இருந்தால் புத்திர தோஷம். அஞ்சில் கேது இருந்தால் புத்திர தோஷம். புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தில் இருந்தால், குரு அஞ்சில் இருந்தால் புத்திர தோஷம். சனி, ராகு, கேது, குரு போன்ற கிரகங்கள் எல்லாம் புத்திர ஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. அதை குரு பார்த்தா, அந்த புத்திர ஸ்தானாதிபதியை குரு பார்த்தா கொஞ்சம் தாமதமாகியாவது உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். பிள்ளைகளால் கவலை, பிள்ளைகளால் கவலை. புத்திர தோஷம் இருந்தால் பிள்ளைகளால் கவலை, பிள்ளைகளால் கவலைண்டா இப்படி, நீங்கள் பிள்ளை இல்லைன்றாலும் ஒரு கவலை, இல்லை உங்களுக்கு பிள்ளைகள் இருந்து ஏண்டா நமக்கு இப்படி ஒரு பிள்ளையாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா அதுவும் கவலை. பிள்ளை பாஸ் பண்ணல, ஓலவெல் ஃபைல் ஏலவெல் ஃபைல், பிள்ளைக்கு படிப்பே வரலைன்னா அதுவும் புத்திர தோஷம். பிள்ளைகள் ஊனமாக பிறந்தால் அதுவும் புத்திர தோஷம். பிற்காலத்தில் உங்களை பேச்சை கேட்காமல் உங்களெல்லாம் கையை கழுவிட்டு புள்ள யாரோ ஒருத்தனோட ஓடிட்டுதுண்டா அதுவும் புத்திர தோஷம். எந்த விதத்திலாவது பிள்ளைகளால் நீங்கள் கவலைப்பட்டால் உங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு.
பிள்ளைகளால் கவலை. சரியான வயசில் எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து கொடுக்க முடியலையே ஐயா. என்னுடைய விருப்பப்படி பிள்ளையை கல்யாணம் முடிக்கவில்லை. ஆண் பிள்ளையை டாக்டர் ஆக்கணும்னு நினச்சி கொண்டு இருந்தேன். அவனுக்கு படிப்பு மூளையில் ஏறுதே இல்லை. இதுவும் பிள்ளைகளுக்கு நோய் நொடி வந்துட்டு ஐயா. இந்த பிள்ளைக்கு டெங்கு வந்துட்டுது அல்லது ஏதாவது ஒரு நோய் வந்துட்டுது. கஷ்டப்படுறான். இந்த பிள்ளை ஊனமாக பிறந்துட்டான். ஒரு கை அவனுக்கு இயலாது, ஒரு கால் இயலாது, மூளை வளர்ச்சி இல்லை ஐயா. ஆள் 20 வயசு, ஆனால் 10 வயசு மூளை தான் அவனுக்கு இருக்குது. இதெல்லாம் மூளை வளர்ச்சி இல்லை. இதுவும் புத்திரதோஷம். எந்த விதத்திலாவது பிள்ளைகளால் கவலைப்பட்டால், பிள்ளை இல்லையேன்னு கவலைப்பட்டாலும் சரி, நமக்கு போய் ஏண்டா இப்படி ஒரு பிள்ளை, நமக்காக இவன் பிறந்தான், நமக்கு ஏண்டா இப்படி, நீ பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய அளவு வேதனைப்பட்டாலும் இதெல்லாம் புத்திரதோஷம். 5வது வீட்டில் சனி இருந்தால் கொடுமையான புத்திரதோஷம். ராகு கேது இருந்தால் புத்திரதோஷம். அது செவ்வாய் இருந்தால் புத்திரதோஷம். 5வது வீட்டில் புத்திரக்காரகன் காரகோ பாவநாஸ்தி என்ற மாதிரி புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5வது வீட்டில் இருந்தாலும் புத்திரதோஷம், பிள்ளைகளால் கவலை. அடுத்தது புத்திரதோஷத்தை பேசக்குள்ள இந்த ஒரு குழந்தைகளை பற்றின ஒரு விஷயத்தையும் நான் பேசணும். குழந்தைகள் பிறக்கக்குள்ள கொடி சுற்றி பிறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கழுத்தில் கொடியை சுற்றி பிறந்து அப்படி 3 சுற்று சுற்றி இருந்தால் குழந்தைகளுக்கு கூடாது. கொடி சுற்றி பிறக்கிறது 2 சுற்றாக இருந்தால் தாய்க்கு கூடாது. 1 சுற்றாக இருந்தால் தாய் மாமனுக்கு கூடாது. இதையும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.